வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு இந்த சாட்டர்டே சண்டே அப்படியே ஃப்ளாட்டாகவே முடிஞ்சிருச்சு. பிட்காயின் 28,000 அப்படியே ஹோல்டு பண்ணிருச்சு, 28,000 மேலேயே முடிஞ்சிருச்சு. வொலாட்டிலிட்டி கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் மார்க்கெட் கேப்பும் 1.2 ட்ரில்லியனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே அப்படியே முடிஞ்சிருச்சு. மார்ச் மாதம் ஒரு 22% பிட்காயின் அப்பாக இருக்கு. இந்த வீக்லி பேசிஸில் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்படியே ஸ்லைட்டாக பாசிட்டிவ்லேயே இந்த வீக்கு முடிஞ்சிருது இந்த வாரம். அப்புறம் நாளைக்கு காலையில் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப அப்பாயி ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். குளோபல் மார்க்கெட்ஸு, அமெரிக்க மார்க்கெட்டு எல்லாம் அப்பாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால கிரிப்டோ மார்க்கெட்டும் நாளைக்கு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிட்காயின் இந்த மாதம் 30,000 டச் பண்ண வேண்டியது, 29,000 மேலே போயிட்டு கொஞ்சம் இறங்கிருச்சு. இப்போது 28,000 மேலே இருந்துகிட்டு இருந்தாலும் அடுத்து சைக்காலஜிக்கல் பேரியரு 30,000 பிட்காயின் கிராஸ் பண்ணியே ஆகணும். நாளைக்கு மண்டே, வழக்கமாக மண்டேனாலே மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுனாக தான் ஆரம்பிக்கும். ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லா மார்க்கெட்டும். ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் அப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எத்திரியமும் $1,800 மேலேயே இருந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் நாளாகவே 1,800 கீழேயே இருந்துகிட்டு இருந்தது, இப்போ 1,800 மேலேயே இருந்துகிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் காயின்ஸும் ஓரளவுக்கு மிக்சடாக இருக்குது, பாசிட்டிவ் பயாஸில் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு வாரத்தில் எத்திரியத்துக்கு சங்கை அப்கிரேடு வேறு வருது, அதை வச்சு ஒரு நல்ல வொலாட்டிலிட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டுகள் இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் பிட்காயின் டாமினன்ஸும் 46% இருக்குது. முதல்ல 40%க்கு கீழே தான் இருந்தது பிட்காயின் டாமினன்ஸு, இப்போ மார்க்கெட் டாமினன்ஸு 46%ல இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே பிட்காயின் தான் லீடராக இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேகாடாகவே இருந்துட்டுருக்கனால இந்த மாதிரி பிட்காயின் டாமினன்ஸ் அதிகமாயிருச்சு. அப்புறம் இப்போ சமீபமாக பிட்காயின் நல்லா ஏறினதுக்கு அந்த பேங்கிங் கிரைசிஸ் இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் அதன் மூலம் இப்போ ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்காயின் இப்போ சமீபமாக ஏறினது அந்த டெரைவேட்டிவ் மார்க்கெட்னால் ஏறலை, டெரைவேட்டிவ்ல உள்ள ஆக்ஷன்ஸை வச்சு ஏறலை. இப்போ மார்ச் எண்டில் டெரைவேட்டிவ் கான்ட்ராக்ட்டு ரொம்ப எக்ஸ்பைரி ஆகிருக்கு, லிக்விடேஷன் ஆகிருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகிருக்கு பிட்காயினு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து டெரைவேட்டிவ் மார்க்கெட்டை விட ஸ்பாட்டில் வந்து அதுக்கு டிமாண்ட் அதிகமாயிருச்சு. பிட்காயின் கிரிப்டோவுக்கு ஸ்பாட் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாயிருச்சு, அதனால தான் ப்ரைஸ் இறங்கலை. இல்லாட்டா அந்த மந்த் எண்டு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டில் நிறைய இறங்கியிருக்கும், ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரியில் அது இறங்காமல் பிட்காயின் ஸ்பாட் டிமாண்டு. இன் அதர் வேர்ட்ஸு, இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை விட ஸ்பாட்டில் உள்ள ட்ரான்சாக்ஷன்ஸை வச்சு மார்க்கெட்டு அப்படியே சஸ்டெயின் ஆகிருக்குது. அப்புறம் இந்த சாட்டர்டே அன்னைக்கு டாய் காயின் ஒரு 10% ஏறி இருக்குது. அது ஏறினதுனால சிப்பாவும் ஒரு 7-8% ஏறிட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கு. சிப்பா பார்த்தோம்னா மார்ச் மாதம் கொஞ்சம் டவுனாக தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் ஏறினாலும் சிப்பா வந்து ஏறலை மார்ச் மாதம். இப்போ ஏப்ரல் 1st ஓரளவுக்கு நல்லா டெரிஃபிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். டாய் காயின் கன்ஃபார்மாக அப் ட்ரெண்டில் இருக்குது, அதனால் அதளவுக்கு ஏறாட்டாலும் சிப்பாவும் கொஞ்சம் ஏறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாட்டர்டே 24 hours அந்த சிபாவோட டிரான்சாக்ஷன்ஸு ரொம்ப லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அது வேல்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், நிறையா பையிங் செல்லிங் ஆகிருக்குது. $1,00,000 மேலே டிரான்சாக்ஷன்ஸு, நிறைய டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு வேல்ஸ் டிரான்சாக்ஷன் சிபாவுக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் 24 hoursல் 18 trillion சிபா டோக்கன் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் மார்ச்சில் 678 crore சிபா டோக்கன் பர்னிங் ஆயிருக்கு. சனிக்கிழமையும் 15 crore சிபா டோக்கன் பர்னிங் ஆயிருக்குது. அப்புறம் சிபாவுக்கு ஒரு டிராவல் பிளாட்ஃபார்மு அமெரிக்காவில், அது வந்து பேமெண்ட் அடாப்ஷனுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. டிராவல் பிளாட்ஃபார்மு அமெரிக்காவில் அவங்க வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்ஸு, ஹோட்டல்ஸு, கார் ரீட்டைல்ஸு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிக்கு சிபா இனுவை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே கிரிப்டோ அக்செப்ட் பண்ணுறாங்க, இப்போ சிபா இனுவும் அக்செப்ட் பண்ணுறோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை வச்சு நேற்று கொஞ்சம் நல்லா ஏறி இருக்குது. அப்புறம் வரும் வாரம் பெரிய மேக்ரோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை, ஃபைனான்சியல் டேட்டா எல்லாம் வழக்கமாக உள்ள டேட்டாஸ் தான் இருக்குது. அதனால் கிரிப்டோ மார்க்கெட்டு எப்படி போகும் சொல்லி போக போக பார்க்கலாம். இந்த வாரம் நல்லா தான் இருக்கும். எத்திரியும் சங்கை அப்கிரேட் வரைக்கும்
கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படிங்க எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் நன்றி வணக்கம்